இன்னைக்கு ரசனா சேமியா குச்சை செய்ய போறோம்பா. பைனாப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, லெமன், சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கணும்பா. நல்லா எரியுது, தண்ணி ஊத்திக்கணும்பா. தண்ணி கொஞ்ச நேரம் சூடு ஏறின பிறகுதான் சேமியா போடணும். சேமியா பருப்பா எவ்வளோ நல்ல பெருசா இருக்குது. இப்ப ரெண்டா போட்டுக்கணும்பா. தண்ணி நல்லா காயுதுப்பா. இப்ப சேமியா போட்டுக்கணும். சேமியா வந்துடுச்சுப்பா. இப்போ வடிகட்டி இப்போ ரசனா பவுடர் கொட்டிக்கணும்பா. பைனாப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, நம்ம சுகர் பவுடர் போட்டீங்க, தண்ணி ஊத்திக்கணும்பா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கு. இப்போ நல்லா கலக்கணும்பா. என்ன வாசலாம இப்போ தொலைவிடுங்க, செமையா இருக்கு. ஆரஞ்சு
நீங்கோ லெமன் ரசனா பவுடர் சுகர் பவுடர் தண்ணி ஊத்தினும்பா நல்லா கலக்கணும் லெமனுக்கும் பைனாப்பிளுக்கும் வித்தியாசமே தெரியல ஒரே மாதிரி இருக்குதுப்பா கலர் பார்க்குறதுக்கு ஒருவேளை கலர் தான் அப்படியா எனக்கு தான் தெரியலன்னு தெரியல ரெண்டும் சேமா இருக்கு இளத்துல கொஞ்சம் சேமியா போட்டுக்கணும்பா வெயிட்டாக இருக்குதுப்பா இது 8 மணி ஃப்ரீசரில் 10 மணி நேரம் வைக்கணும்பா ரசனா சேமியா குச்சை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுப்பா குறையல கண்ணப்பர் உருட்டி ஊட்டி பார்க்கலாம்